friends, welcome to my channel Learn to Lead Blogs. இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மித்தாலி துரைராஜ். ஸோ இவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். மித்தாலி ராஜ் யோனி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 3 December 1982 பிறந்தாங்க. இவங்க மதர் டங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ். ஜோத்பூர் ராஜஸ்தான் இந்த ஊரில் பிறந்தாங்க. இவங்க அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரைராஜ். அண்ட் இவங்க அம்மா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலாராஜ். அவங்க 10 வயசுலேருந்து கிரிக்கெட்டை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட பிறந்தவங்க கூட விளையாட ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேயர் ஃப்ரம் இந்தியா 2000 runs in T20 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க 6000 runs உமன் இந்தியன் கிரிக்கெட்டே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உமன் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு மிகப்பெரிய சிறப்பான விஷயம். ஸோ ஓடிஐ கேப்டன் ஆஃப் யூன் நேஷனல் கிரிக்கெட் டீம். இவங்களுடைய சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் அண்ட் ஓப்பனிங் பேட்டர் அண்ட் ரைட் ஆர்ம் லெக் பிரேக் பவுலர். ஸோ இது ரெண்டுமே இவங்கக்கிட்ட இருக்க மிக மிக பெரிய சிறப்பான விஷயம். ஸோ இவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்களை வந்து வெல் நோன் பர்சன் ஸோ சச்சின் விராட் கோலி அவங்கள மாதிரியும் இவங்களும் நல்லாவே இந்தியன் உமன் கிரிக்கெட்டில் தெரிஞ்சவங்க. ஸோ இவங்க என்னென்ன அவார்ட் வாங்கியிருக்காங்கன்னு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். 2003 அர்ஜுனன் அவார்ட் வாங்கியிருக்காங்க, அர்ஜுன் அவார்ட். அண்ட் 2015 பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கியிருக்காங்க. 2017 பார்த்தீங்கன்னா யூத் ஸ்போர்ட் ஐகான் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்டும் வாங்கியிருக்காங்க. அண்ட் அதே 2017 பிபிசி அண்டர் டிமன்ஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸ் இவங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம் நிறையாவே இருக்குது. ஸோ ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் இன் உமன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அண்ட் ஒன்லி ஃபீமேல் கிரிக்கெட் டு சப்பாஸ் 7000 runs. இது ரொம்பவே பெரிய விஷயம். 7000 runs உமன் கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மித்தாலி ராஜுன்ற பெயர் கேட்டாலே எல்லா உமனுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கும். ஸோ இவங்க மாதிரியே நம்மளும் நிறையா சாதிக்கும். அண்ட் இந்த